வணக்கம் நண்பர்களே மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒவ்வொரு கட்சியின் வாக்கு சதவீதம் என்ன என்பதை பற்றிய விவாதம் நடைபெற்று வருகிறது இந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் என்ன என்றால் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி வாங்கியுள்ள வாக்குகள் முப்பத்தஞ்சு லட்சத்து அறுபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு வாக்குகளை வாங்கியிருக்காங்க பாண்டிச்சேரியில் முப்பத்தொம்போதாயிரத்தி அறுநூற்றி மூணு வாக்குகளை வாங்கியிருக்காங்க மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பத்தாறு லட்சத்தி எண்பத்தெட்டு வாக்குகளை வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு புதுச்சேரி இது ரெண்டும் சேர்த்து முப்பத்தாறு லட்சத்தி எண்பத்தெட்டு வாக்குகளை வாங்கியிருக்காங்க இதில் தமிழ்நாட்டில் பதிவான வாக்குகள் பார்த்திங்கன்னா நாலு கோடியே முப்பத்து நாலு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி இந்த வாக்குகள் தமிழ்நாட்டில் பதிவாயிருக்கு இதில் நாம் தமிழர் பெற்ற வாக்குகள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பத்தஞ்சு லட்சத்து அறுபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு இந்த வாக்குகள் இதை வந்து நம்ம வந்து சதவீதமாக கணக்கிடும்போது எட்டு புள்ளி ஒன்று ஒம்பது சதவீதம் வந்து நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டில் வாங்கியிருக்காங்க தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்க வேண்டுமானால் எட்டு சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாம் தமிழை எட்டு சதவீதத்துக்கு மேலே வாங்கியிருக்கு அதனால் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்தை நாம் தமிழ் கட்சி பெறுகிறது நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே வாங்கிய வாக்குகளை விட குறைவாகத்தான் பெறும் என பல அரசியல் விமர்சகர்களும் நாம் தமிழர் கட்சி என்ற கட்சி கரைந்து போய்விடும் என்று பல அரசியல் தலைவர்களும் கருத்து தெரிவித்திருக்க வேளையில் ஒரு கட்சி கடைசி நேரத்தில் சின்னத்தை அறிவித்த பிறகும் பல வேட்பாளர்கள் வந்து புதுமுகங்களாக இருக்கும் பொழுதும் தனக்குரிய வாக்குகளை அதிகப்படுத்தி கொண்டே செல்கின்றது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டுமே சாத்தியமாக இருக்கிறது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்